மட்டும் மகிழ்வான வாழ்க்கை. அக்டோபர் 31, 2023. வாழ்வை சிறப்பாக நிர்வகிக்க 3 செயல்முறைகளை பற்றி இன்று பார்ப்போமா? 3 விஷயந்தாங்க. நாம் நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது. ஆனால் அதுக்காக நம்ம நிச்சயமாக உள்ளார்ந்த மனதுடன் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகவே இருக்கின்றது. முதல்ல நம்ம பார்க்கறது மாற்றம் செய்தல். நமக்குள்ள மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு நொடியிலும் கூட. ஏன்னா இந்த உலகத்தில் நிலையானது மாற்றம் ஒன்று தான், எப்பொழுதுமே இது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆக நாம் கூட இந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும்னா முதல்ல அதற்கான சக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அதற்கான முடிவை எடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களை தான் நாம் மாற்ற முடியுமே தவிர, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத யார் ஒருவரையும் எந்த ஒன்றையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால் மாற்ற முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அதனால்தான் நம்மளுடைய சிந்தனைகளில் முதல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளாக அவற்றை மாற்றுவதற்கான முயற்சி செய்வது அவசியமாக இருக்கின்றது. எண்ணம் போல் வாழ்வு என்று கூறப்படுகின்றது. ஆக நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் கூட ஆக்கப்பூர்வமானதாக இருப்பதற்கான முயற்சி தான் முதல் முயற்சி. நடைமுறையில் நாம் செய்ய வேண்டிய செயல்முறை மாற்றம் கொணர்தல். இரண்டாவதாக நாம் போடுவது ஏற்றுக்கொள்ளுதல். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், ஏற்றங்கள் இரக்கங்கள் எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்கின்றன. இன்ப துன்பமாகட்டும் அல்லது எது ஒன்றும் கூட இரட்டையாகத்தான் நாம் அனுபவம் செய்கின்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முயற்சிக்கான பலன்கள் கூட சில நேரத்தில் தாமதமாகத்தான் கிடைக்கின்றன. கிடைக்காமல் போகவே போகாது. யார் செய்கின்றார்களோ அதை அடைகின்றார்கள், கண்டிப்பாக அடைகின்றார்கள். ஆனால் சில நேரத்தில் கால தாமதமாக ஆகும்போது நாம் பொறுமையை கூட இழந்து விடுகின்றோம். இறைவனை கூட எல்லாருமே விரும்புகின்றோம், அன்பு செலுத்துகிறோம்னா அவர் நம்மளை அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கொள்கின்றார். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ் என்பது இருக்கின்றது. அவர் எந்த ஒரு கட்டுப்பாடையும் விதிப்பதில்லை எதையும் கொடுப்பதற்கு. அதனால தான் நாம் கூட நம்ம வாழ்க்கையில் இரண்டாவது செயல்முறையாக பார்ப்பது ஏற்றுக்கொள்ளுதல், அன்கண்டிஷனலாக. மூன்றாவதாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்முறையில் முக்கியமானது விட்டுவிடுதல், லெட் கோ என்று கூறுவார்கள். கடந்த கால விஷயங்களாகட்டும் அல்லது நெருக்கடியான சூழ்நிலையாகட்டும் அல்லது நம்மை பாதிப்பு ஏற்படுத்திய விஷயங்களாகட்டும், இவை அனைத்தையுமே நாம் விட்டுவிட வேண்டுமே தவிர அவற்றை நாம் மறுமுறை எண்ணிக்கொண்டே இருத்தல் ஆகாது. இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எதையுமே நாம் நினைக்கிறதில் என்ன பயன் இருக்கிறது என்று கூறுங்கள் பார்க்கலாம். ஆகவே தான் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் நாம் சந்தித்த போராட்டங்கள், கடந்த காலத்தில் நாம் இழந்த இழப்புகள், இவை எதையுமே நம்மளுடைய மனதை நிகழ்காலத்தில் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நினச்சி அந்த உணர்வில் நாம் பெறும்பொழுது இப்பொழுதைய நிகழ்காலத்தை மட்டும் நாம் இழக்கிறதில்லை, எதிர்காலத்திற்காக நாம் சேமிக்கக்கூடிய கணக்கு கூட நாம் இழந்து விடுகின்றோம். ஒன்றுக்கு பல மடங்கு இழப்பை தான் நாம் பார்க்கின்றோமே தவிர அதனால் எந்த பயனுமே இல்லை. ஆனாலும் கூட நம்மளுடைய எண்ணங்களில் அதிகபட்சமாக 70% எண்ணங்கள் நாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த காலத்தில் தான் இருக்கின்றது. அதனால்தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறதே என்னென்னா, லிவ் அட் ப்ரெசன்ட், நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதாவது கடந்த காலத்தில் நாம் நம்மளை தொலைத்து விடாமல், எதிர்கால பற்றிய பயம் எதுவும் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ கற்றுபவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள். ஆக நாம் கூட நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த 3 செயல்முறைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. 1 மாற்றத்தை கொணர்தல், 2 ஏற்றுக்கொள்ளுதல், 3 விட்டுவிடுதல். இதில் கூட பார்த்திங்கன்னா எதை விடணும்னு தெரியணும், எப்படி விடணும்னு தெரியணும். சில நேரம் பறவைகள்
கிளையில் அமர்ந்து கொண்டே என்னை விடுவி விடுவி என்று சொல்லுமா. ஆனால் அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே அந்த பறவைகளாகத்தான் இருக்கும். இதுக்கு ஒரு தமாஷா ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு கிளி ஒரு பைப்பு மேலே உட்காந்துக்கிட்டு இந்த பைப்பில் நீ உட்காராத, பைப்பில் நீ உட்காராதன்னு சொல்லுமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இப்போ இருக்கின்றது. கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, விசனப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இந்த அனைத்து எதிர்மறையான உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை தானே பார்க்கின்றோம். ஆக நாம் எதை எப்படி விட வேண்டும் அதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் விட்டால் தான் அது நம்மளை விடும். ஆனால் நாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்கான சில முயற்சிகளையும் செய்யத்தானே வேண்டியிருக்கின்றது. அதுக்காக தான் நம்மளுடைய கண்ணோட்டம் அல்லது மனப்பாங்கின் மீது முழுமையான கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கின்றது. இந்த பிலீஃப் சிஸ்டம் என்பது தான் நம்மளை ரொம்ப இயக்கி கொண்டே இருக்கின்றது. என்னால் முடியும் அப்படின்னு நான் நம்பினேன்னா அது என்னால் முடிகிறது. என்னால் முடியாது என்று நான் நினைத்து விட்டால் என்னால் அது முடியாமலே போய்விடுகின்றது. ஆக சாதனையாளருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், அவங்க எந்த துணையினராக இருந்தாலும் சரி, அவங்க எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸ் ஆர் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ஏன் அரசியலாக இருந்தாலும் கூட, அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அடிப்படையாக நாம் என்ன பார்க்குறோம்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலே போதுமானது. நம்மளால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி, அவற்றை நம்மளால் இலகுவாக கடந்து செல்ல முடிகின்றது. நடக்கும்போது விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓடும்போது விழுந்த அடியும் பலமாகவே தான் இருக்கும். பறக்கும்போது விழுந்தோன்னா இறந்து கூட போயிடுவோம். ஆனால் பறக்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய சுகம் என்பது இருக்கின்றது அல்லவா. தடைகளை நாம் கடந்து போவதற்கு இலகுவான வழியே பறந்து செல்வது தான். அதனால தான் நம்ம வாழ்க்கையை எப்போதுமே டபுள் லைட்டாக வைத்து கொள்வதற்காக இந்த மனப்பாங்கை நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதன் மூலமாக இந்த பிலீஃப் சிஸ்டத்தில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடிகின்றது. ஆக நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை, தினசரி வாழ்க்கையை நான் நிர்வகிக்க மூன்று சிறப்பான செயல்முறைகளை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்று தான் மாற்றத்தை கொணருதல். நாம் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் மட்டும் பத்தாது, ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, பிறர் கூறினால் மட்டும் பத்தாது, ஏன் நம்மளே நினைச்சால் கூட பத்தாது. நாம் அதை செய்ய வேண்டும். அதான் டூ இட் என்று கூறுவார்கள். நம்மளுடைய ஃபோக்கஸ், வில், கேப்பபிலிட்டி, இந்த மூன்றும் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆக செய்வது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்வதன் மூலமாகத்தான் தன்னம்பிக்கை உடையவர்களாக ஆகின்றோம், உற்சாகம் ஆர்வம் நிறைந்தவர்களாக ஆகின்றோம். அப்போ தான் நம்மளால் பெரிய பெரிய சாதனங்களை நம்மளால் செய்ய முடிகின்றது. ஆகவே தான் முதல்ல மாற்றத்தை நான் கொணர வேண்டும், என்னுள் நான் கொணர வேண்டும். பிறர் மாற வேண்டும், சூழ்நிலை மாற வேண்டும், வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க வேண்டும், அப்படி இருந்தால் தான் இப்படி ஆக முடியும் என்றெல்லாம் நாம் நினைப்பதற்கு பதிலாக நான் மாறுவதன் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுகின்றது என்பதில் முழுமையான நம்பிக்கையுடையவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இறைவன் என்னை எப்படிப்பட்ட பலவீனமானவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றாரோ, தன்னையுடையவரை ஆக்கி கொண்டு என்னுடைய இனிமையான குழந்தைகளே என்று கூறுகின்றாரோ, அதே போன்று நான் கூட எப்பொழுதும் ஏற்றுக்கொள்பவனாக பிறரையும் சரி, எனது உற்றார் உறவினரையும் சரி, எனது பயன்பாடுடைய அனைவரையும் கூட நான் ஏற்றுக்கொள்பவனாக, சூழ்நிலை கூட ஏற்றுக்கொள்பவனாக இருத்தல் அவசியமாகின்றது. மூன்றாவது, விட்டால்தான் அது என்னை விட்டொழியும் என்பதற்கணக்க, லெட் கோ என்பதின் மூலமாகத்தான் நான் நிகழ்காலத்தில் வாழக்கூடியனாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவனாகவும் என்னால் வாழ முடிகின்றது. நல்லது, நான் எனது தினசரி நடவடிக்கைகளில் மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமாக எனது வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைத்து கொள்ள முடிகின்றது. முதற்கண், மாற்றத்தை கொணருதல். எனது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றின் மீதும் நான் சின்னஞ்சிறிய மாற்றங்களை தினசரி கொண்டு வருவதன் மூலமாக அளப்பரிய மாற்றத்தை என்னுள் நான் அனுபவம் செய்கின்றேன். எனது சிந்தனைகளில்
ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொண்டு வருவதற்கான மாற்றத்தை கொண்டு வருவதின் மூலம் எனது செயல்பாடுகளில் கூட நான் ஆக்கப்பூர்வமாக இருப்பதின் மூலமாக நான் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்க முடிகின்றது. இரண்டாவதாக ஏற்றுக்கொள்ளுதல். நடைமுறை வாழ்க்கையில் ஏற்றங்கள் இரக்கங்கள் எத்தனைதான் இருந்தாலும் எனது முயற்சிக்கான பலன் தாமதமாக கிடைத்தாலும் கூட நம்பிக்கையுடனும் நான் மனதார ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்றது. மன இறுக்கமின்றி என்னால் வாழ்வதற்கு மனதார ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த பழக்கத்தை நான் உடையவனாக இருக்கின்றேன். கடந்த கால விஷயங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள், பாதிப்பை ஏற்படுத்தும் விஷயங்கள் ஆகியவற்றை விட்டு விடுவதின் மூலமாக எனது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நான் எனது சிந்தனையிலிருந்து நீக்கிவிடுவதின் காரணமாக நேரம், எண்ணங்கள், சக்திகள் விரயம் ஆகாமல் நான் எனது முன்னேற்ற பாதையில் செல்லுகின்ற அனுபவத்தை பெறுவதன் மூலமாக ஒவ்வொரு நொடியும் நான் மகிழ்ச்சி அனுபவம் செய்து கொண்டேன்.